Hi friends, welcome to Nisha Recipes Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான காரப்பொரி ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியாவும் அதே சமயம் ரொம்ப குயிக்காவும் நம்ம இதை செஞ்சிடலாம். நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ், டீ டைம்ல ஒரு 5 நிமிஷத்துலயே நம்ம இதை ரெடி பண்ணிரலாம். நம்ம இதுக்கு அடுப்பு பத்த வைக்கணும்ன்ற அவசியம்லாம் இல்ல. அரைப்படி அளவு பொரி வந்து நான் எடுத்துர்க்கேன். அதுல ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணது சேர்த்தறலாம். வெங்காயம் அதிகமா சேர்த்தா டேஸ்ட் நல்லா இருக்கும். தக்காளி விதையெல்லாம் எடுத்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு தக்காளி சேர்த்தாச்சு. ஒரு கேரட்டை திருவி எடுத்து வச்சுருக்கேன், தோல்லாம் சீவிட்டு அந்த கேரட் சேர்த்துடலாம். அதோட ஒரு கையளவு பொட்டுக்கடலை, வறுத்த கடலை ஒரு கையளவு சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தழை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை கொஞ்சம் சேர்த்துடலாம். ஒரு கையளவு மிக்சர் அதோட சேர்த்துட்றேன். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதோட ஒரு ½ லெமன் விதையெல்லாம் எடுத்துட்டு அந்த சாரை மட்டும் பிழிஞ்சு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு இதோட தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் நல்லா வாசமாக இருக்கும். இல்லை எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. அது ஒரு ஸ்பூன் அளவு இப்படி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா இந்த மாதிரி கிளறி விட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி அடியிலேருந்து எடுத்து கிளறி கிளறி விட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிரும். அவ்வளோதான், சூப்பரான மசாலா காரப்பொரி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நீங்கள் கரம் மசாலா உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கலாம். சாட் மசாலா வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சும்மா வெறும் மிளகாய்த்தூள் மட்டுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப நேரம் வச்சு சாப்பிடாமல் வெங்காயம்லாம் போட்டனால உடனே நம்ம சாப்பிட்றலாம். இல்லாட்டி பதத்து போன மாதிரி இருக்கும். சூப்பரான காரப்பொரி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.